श्रीमते श्री वराह महादेशिकाज नमः, श्रीमते रंग रामानुज महादेशिकाज नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिकाज नमः, श्रीमते निगमांत महादेशिकाज नमः, श्रीमते भगवते वात्स्यहाराज महादेशिकाज नमः, श्रीमते बगलभूषण महागुरवे नमः, श्री तरंग भगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः, श्रीमान वेंकटनाथार्य कविदात्तिक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि, श्रीरंगतो पुल तिरुवेंकटमुडयान पारंदच्चन्न पड़मुझुल ஓரொன்று தானேயமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா ஜனமஹ, சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்திலே நாம் ஸ்ரீஸ்ருதி ஸ்லோகங்களிலே உள்ள விசேஷார்த்தங்களை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதுகாரம் 6 ஸ்லோகங்கள் உபன்யாசம் ஆயிருக்கு. 6வது ஸ்லோகத்தில் ஞாசவித்தை, அதாவது ஆத்ம பர சமர்ப்பணத்திலே பிராட்டி உத்தேசியமா இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு, ஞாசவித்தையில அனுஷ்டிக்கக்கூடிய அந்த கரண மந்திரங்கள் அதில் நாராயணன் மட்டும் உத்தேசிய தேவதை இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் உத்தேசிய தேவதை, பிராட்டியும் பிரானும் சேர்ந்தே அங்கு உத்தேசியம். எப்படி ஒரு சூரியனிடத்திலிருந்து பிரபையை பறிக்க முடியாதோ, அதே போல பிரானிடத்திலிருந்து பிராட்டியை தனிச்சு வைக்க முடியாது, அவ இருவருமே அந்த ஆத்ம பர சமர்ப்பணத்திலே உத்தேசியம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நிர்வாகம் பண்ணியிருக்கார். அடுத்தது 7வது ஸ்லோகம், பஸ்யந்தீஷு ஸ்ருதி பரிஷத ஸ்ருதி விருந்தேன சாத்யம் மத்யே கிருத்ய த்ரிகுண பலகம் நிர்மிதஸ்தான வேதம் விஸ்வாதீச பிரணய நிசதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மே சாத்யாததித இவயோ ரக்ஷசார பிரசாரம் அப்படின்னர். பஸ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா, அதாவது யார் பார்த்துட்டுருக்கானா, சதா பசியந்தி சூரயா அப்படின்ற ரீதியிலே சகல தேவர்களும் பார்த்துட்டுருக்கா. எதை பார்த்துட்டுருக்கா அப்படின்னா, இந்த லோக நாயகனும் நாயகியும் இந்த லோகம் பிரகிருதியாகிற இடத்திலே ஒரு பலகையை வச்சு திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம், இது சொக்கட்டால் விளையாடுற ஒரு பலகையை வச்சுண்டு, அதுக்கு இந்த அயன் அரண் இவாளெல்லாம் இருக்காளே பிரம்மருத்ராதிகள் எல்லாரும் இந்த காய்களை நகர்த்துறதுக்கு கைங்கரியம் பண்ணுறான்னு சொல்கிற இது தாத்பரியார்த்தம் என்னன்னா, கீழ் ஸ்லோகத்தில் இந்த ஆத்ம பரசமர்ப்பணத்திலே பிராட்டியும் உத்தேசியம்னு சொல்லிட்டோம், ஆனால் இந்த லோக படைப்பு லீலைகள்லாம் இருக்க இது நாராயணனுக்கு மட்டுமே சாத்தியமானது அப்படின்னு சொல்கிறான்னு சொல்கிறா. அது பிராட்டிக்கு இல்லையான்னு கேட்டால் அவளுக்கும் இது கூடியதே அப்படின்னு இங்கே நிர்வாகம் பண்ணுறான். அதனால இங்கே இந்த லீலையானது இருவருக்கும் சாத்தியமானது, கூடியது, சுகமானது, அதுவும் தனக்கு ரொம்ப பிரிய நாயகியோட சேர்ந்து பெருமாள் இங்க லீலா வினோதங்கள் பண்ணும்போது அவனுடைய முகோல்லாசம் ஜாஸ்தியாகி மிகவும் உகந்து போகிறது அவனுடைய திருவுள்ளம்.
இது ரொம்பவும் லீலா ரசமாகவே இருக்கு. இருவருக்குமே லீலா ரசம் இருக்கு. இங்க மூலப்பகுதியாகிய சொக்கட்டான் பலகை சத்தியலோகம்தான். இந்த சொக்கட்டான் பலகையில இருக்க கட்டங்கள், இந்த பிரம்மாதிகள்லாம் இருக்காளே, இவாளாம் கருவியாயிருந்து பெருமாளும் பிராட்டியும் அந்த சொக்கட்டான் ஆடுறத யாரு பார்க்கறா அப்படின்னா பசியந்தீஷூசுதி அப்படின்ட்டு வேதங்கள்லாம் பார்க்கறது, சுத்தி நின்று பார்க்கறா. சூரிகள் சூரி பிருந்த நசார்த்தம் சாய்ச்ச அவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அதனாலே இப்படி இந்த விளையாட்டிலே பிரானுக்கும் பிராட்டிக்கும் ரெண்டு பேருக்குமே அன்பயம்னு சொல்றா. அதான் சதா பசியந்த சூரேகான் வேதம் சொல்லித்து இல்லையா. அதான் எப்படின்னா யாதாம் இவையனைத்தும் படைத்தேந்தும் இரவழுமாய் கோதாங்குணங்களுடன் குறுகாத குணத்தழுமாய் மாதா பிதாவென மன்னுரவாய் கதியரனின்றான் போதாறு திருவுடன் பொன்னருள் பூத்தனம் புண்ணியனே. படைத்தேந்தும் இறைவனுமாய் குறுகாத குணத்தனுமாய் மாதாபிதாவாய் இந்த எம்பெருமான் பிராட்டியோடு நின்ற புண்ணியனாகின்றான். அப்போ படைக்கும் போது ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இருக்கா, எதிலையும் போதும் ரெண்டு பேரும் சேர்ந்து பங்குண்டவாளுக்கு. அனந்தாஸ்ததா அசங்கை நிக்தமுத்த சூவிபிருந்தைகி சகிதாக தே சர்வே சிருஷ்டி ஸ்ருதி இருக்கு இல்லையா, தயாதி கிரீடாம் பஷ்யந்தி. பஷ்யந்தினா பார்க்கறா. இந்த பெருமானும் பிராட்டியும் சிருஷ்டி ஸ்ருதி டீலை பண்றா இல்லையா, லய பண்றா. அவ விளையாடுறத தே சர்வே எல்லா வேதமும் தேவர்களும் சகிதமாக சூரி பிருந்தைகி நித்தியமுக்தர்கள் பார்க்கறாங்க. இவா அந்த சதுரங்க விளையாட்டு விளையாடுறத எல்லாரும் பார்க்கறா. இது வந்து சத்தியம்னு சொல்றான் இந்த. அப்போ பிராட்டிக்கும் இந்த லீலைக்கும் லோக படைப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது வந்து தப்புன்னு ஆயிடுச்சு இல்லையா. அதுதான் சுவாமி தேசிக நிர்வாகம் பண்றாருங்க. இந்த பகுதியாகிய சொக்கட்டான் பலகையின் நடுவிலே வைத்து இந்த தம்பதி ரெண்டு பேரும் விளையாடுறா. இதுக்கு ஆழ்வார் வசனங்கள்லாம் காட்டுறாங்க. இந்த பகுதியில் என்ன இருக்கு, சத்தகுணம் ரஜசு தமசு எல்லாம் இருக்கு. ஒன்றுத்துக்கு ஒரு கலை சொல்றா, சுக்ல பீத கிருஷ்ண வர்ணம் பிசுத்தி ரூப ரூபனாகான்னு சொல்றா. எப்படின்னா அஜித்து சம்சிஷ்டா சித்தகா பிரஜா மாதா பித்தோர் மத்தியே பவேயு ரூபாபியாம் லாலனார்த்தம். அதாவது மாதா பிதா நடுவில் இந்த விளையாட்டு நடக்கிறது, இது எல்லாத்துக்கும் யார் பார்த்துட்டுருக்கா, சதாபஷ்யந்த சூரேகா என்ற ரீதியிலே வேதங்களும் நித்தியமுத்த தேவர்களும் பார்த்துட்டு பெருமாளும் பிராட்டம் விளையாடுறதை பார்க்குறான். இவனே மாதா பிதா என மன்னுரவாய் கதியன நின்றான் போதார் திருவுடன் பொன்னருள் பூத்தவன் அவன் நம் புண்ணியன்னு சாதிச்சே சுவாமி தேசிகர் இல்லையா. இந்த பிராட்டி லீலை பண்றா, பெருமாள் ஏதோ அவதாரங்கள் பண்ணா, பிராட்டியும் கூடவே அவதாரம் பண்றா. ராம அவதாரத்துல சீதையா வந்து அங்கு கிருஷ்ணாவதார ருக்மணி பிராட்டி இப்படிலாம் வந்து தத்துவங்களை நமக்கு காட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் நமக்கு சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை நன்னா ஆணிவேராக கொடுக்கிறதுக்கு கோதாதேவியாய் அயோனிஜையாய் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே அவதாரம் பண்ணா. அதனால இந்த லீலையிலே அவளுக்கு வந்து பங்கு இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது இல்லையா.
அல்லலில் இன்பம் அளவிறந்தங்கும் அழகவர சூடொழியன் அல்லி மலர் மகள் போகமயக்குக்கள் ஆயிரம் நிற்கும் அம்மான் எல்லையில் ஞானத்தன் ஞான மகுதே கொண்டு எல்லா கருமங்களும் செய் அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழி மூணாம்பத்துல காட்டுறார். அல்லி மலர் மகள் போகமயக்குக்கள் இந்த லீலையில பிராட்டி தன்னுடைய திருமேனி சௌந்தர்யத்தை காட்டி பெருமாளிடத்துல அவனை மயக்கி வச்சுருக்கா. லோக படைப்பும் போதும் அவனுடைய கூடவே இருக்கா. அமிர்த மதனத்தின் போதும் பிராட்டி அங்கேருந்து அவதாரம் பண்ணி பிரானோட சேர்ந்தா. கீழ்பாசுரங்கள் அவருடைய செம்பஞ்சு குழம்பு அது அடையாளமாக பிரானுடைய திருமாவிலே இருக்கு. எப்பயும் அகலையெல்லாம் திருமகளால் அன்பர் வந்தார் என்ற ரீதியிலே பெருமாள் வந்து பிராட்டி சகதனா இருக்கான் இல்லையா. அதுதான் காட்டுற உடனமருக்கு ஆதரவு மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடவகள் என்றிவரும் ஒவ்வொராளும் உலகமும் மூன்றே கடல் மலை மாயப்பெருமான் கண்ணனன் ஒக்கலையானேன்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் காட்டர். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் வடமகள் என்று இவர் மூவர் ஆளும் இவாதான் லோகத்தை ஆள்றார் உலகமும் மூன்றேன்னு சொல்லி காட்டுறார். அந்த மாதிரி இங்கே இந்த லோகத்தினுடைய படைப்புக்கும் எம்பெருமான் பண்ணுடைய அந்த லீலைகளுக்கும் பிராட்டிக்கும் பங்குண்டு. பிராட்டிக்கு பங்கு இல்லைன்னு சொல்றது அசாஸ்திரம். போகத்திலையும் சமபாதி லோக படைப்பிலையும் பிராட்டினுடைய பங்கு முக்கியமா இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு உண்டான பாசுரம்தான் இது. அதனால இந்த பாசுரத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது வேதங்களும் இந்த தேவர்களும் பார்த்து சுத்தி நாற்பரவும் பார்த்துட்டு இருக்கா, நித்திசூரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப லோகநாயகத்தை மிகுந்த அன்புடையவளான இந்த பிராட்டியும் பெருமானும் இந்த பகுதியாகிற சொக்கட்டான் பலகை நடுவில் வச்சு அந்த பிரம்மலோகம்தான் அதுக்கு கோடு போட்டிருக்கு நடுவில் அந்த கட்டம் போடுறது. செஸ் போடுற கட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த கட்டத்தில் கருவிகள் எல்லாத்தையும் வச்சு பிரம்மருத்ராதிகளே கருவிகளாய் கொண்டு அவ வந்து தன்னுடைய லீலார்த்தத்தை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதித்தார். கீழே ஆறாவது பாசுரத்தை சொன்னபோது இந்த பிராட்டி ஞாசவித்தையிலே பெருமாள் மட்டும் உத்தேசம் இல்லை, இவளும் சேர்ந்து உத்தேசியம். அப்படி ஒரு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணும்போது மட்டும் அவள் இருக்கா. அந்த லோகத்தில் சிருஷ்டி ஸ்திதி பிரளயகாலத்திலேயும் லீலை நடக்கும் போதும் அவள் இல்லைன்னா எப்படி சுவாமி முடியும். எல்லா ஸ்திதியிலையும் அவள் கூடவே இருக்கா. ஏன்னா அவதான் அவளே பலத்தை கொடுக்குறா, அவளே காருண்ய தேவதையாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் சொல்றது எல்லாமே. துன்பமும் இன்பமுமாகிய செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணரகாக இனிய நல்லவான் சுவர்க்கங்களுமாய் மண்ணு பல்லுயிர்களுமாகி பல பலமாய மயக்குக்களாள் இன்புறம் இவ்விளையாட்டுடையானை பற்றும் ஏதுமல்லில்லனே அப்படின்னு மாழ்வார். துன்பம் இன்பமாய் செய்வினையாய் இந்த உலகங்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த லோகத்தை விளையாடுகின்றவன் எம்பெருமான். எம்பெருமான்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் எம்பெருமானை சொல்லமோ அவ்விடத்திலெல்லாம் பிராட்டியும் சேர்த்து சொல்லிட்டான்னு சொல்லி நம் பாஷிகார் வாக்கு இருக்குன்னு கீழ்பாசுரத்திலே பார்த்தோம். அந்த ரீதியிலே பார்த்தாக எம்பெருமான் விளையாடும் எல்லா விளையாட்டுக்கும் உறுதுணையாய் அவனுடைய தோல் மீது கை சேர்த்து கொண்டு அவனுடைய சேர்ந்து இன்புறம் விளையாட்டிலே இன்புறம் இன்பம் பெறுபவளாய் உள்ளவள் யாருன்னு கேட்டா பிராட்டி. அதனாலே அவளுக்கு லோக படைப்பிலையும் லீலா விபூதியிலையும் பங்கு இல்லைன்னு சொல்றது வந்து தப்பான சாஸ்திரம்னு சொல்லி சுவாமி தேசிகன் அவளுக்கும் இதுல அண்மையம் உண்டுன்னு சொல்லி இந்த பாசுரத்தை தலைக்கற்ற கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய
वेदांत गुरवे नमः।